தங்கச்சி குழந்தை மேல பாசம். என்னையே ஏமாத்திட்டா? இவ கொடுத்துருப்பாளோ, இல்ல இந்த சோடா புட்டி வேலையா இருக்குமா? என்ன முறைக்கா? அன்னைக்கு என்னடானா குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்குது, இன்னைக்கு என்னடானா குழந்தைக்கு சிலேட்டு பல்ப வாங்கி கொடுத்துருக்கிற, கூட இருந்த குளிபறிக்கிறியாடா? அட நீங்க வேற, இந்த தனி எப்ப ஒழியும்? சொத்து வந்தா சொந்தமா ஒரு வீடு கட்டலாம்னு யோசனை பண்றேன். வீடு கட்டுறியா? மச்சி வீடா கூரை வீடா? அது வர்ற பங்க பொறுத்து. அடி செருப்பால பங்கா கேக்குற? தொடர்த்தி விட்டேன், உள்ளதும் போச்சுடா நொல்லக்கண்ணான். சொத்துக்க சிங்கி அடிப்படுறாஸ்கள். நல்லவே நடிக்கிறியா நீ? தங்கச்சி குழந்தை மேல பாசம் வந்து இதுல வாங்கி கொடுத்துட்டு அந்த மேல சொல்றியா நீ? புரியாம பேசாதடி. நிச்சயமா நம்ம மூணு பேர்ல ஒருத்தர் தான் கொடுத்துருக்கணும். பின்ன என்ன, சாமியா கொடுத்துச்சு? ஆமா, எனக்கு சாமி தான் கொடுத்துச்சு. உங்க குழந்தை பேசுது. என்ன சாமி தான் பேச வச்சது? இதையும் சாமி தான் கொடுத்துச்சு. சாமி கொடுத்துச்சா? அம்மா, எஜமானே எனக்கு சாமி தான் கொடுத்துச்சு. என்ன லாடி பண்ற? சாமி எப்படி கொடுக்கும் இந்த வயசுல போய் சொல்ற? ஏய், உன் கை புண்ணாக்கிட்டு அவள என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். இன்னும் அரை மணி நேரத்துல அந்த பாத்திரத்துல தேய்ச்சி அந்த துணி எல்லாம் தோச்சு மரியாதையே காய் போடணும். இல்ல ஒன்னு தூக்கி நான் கிணத்துக்குள்ள போட்டுருவேன். சாமி வந்து குட்டிச்சா? கிணத்துக்குள்ள போட்டா தண்ணி நாரிடாது. இப்ப எந்த சாமி வந்து உன்னை காப்பாத்துதுன்னு நான் பாக்குறேன். வாங்க. கணேஷா, துணி எல்லாம் துவைக்கணுமா? இவ பாத்திரத்தெல்லாம் துளக்கணுமா? நீ தான் கணேஷா, உதவி செய்யணும். ஒரு பேய், நீ ஒரு பிசாசு. சாதாரண பிசாசா? மோகினி பிசாசு. நம்ம கிட்ட ஒரு குட்டி பிசாசா? உட்கார வச்சிருக்கேன். என் குட்டி பாப்பா, அல்வா வாங்கி தரேன் வா.